எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ரேடிஜிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோ நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கோம். அதில் நான் வந்து ஒரு வீடியோ வந்து இந்த வீடியோவுக்கு அடுத்து நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக தமிழ் டைட்டில்லே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. நான் வந்து இதை ஏன் இந்த வீடியோ பண்ணுறேன்றதை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து நிறையா மெசேஜ் வந்துச்சு, ப்ரோ உங்களோட இன்கம் எவ்வளோ. இன்கம் நான் இன்னும் ஃபஸ்ட் இன்கம்மே நான் இன்னும் எடுக்கலை, அது வேறு விஷயம். ஆனால் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் ப்ரோ, நானும் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ இன்கம்மை பேஸ் பண்ணி யூடியூப்பில் வரணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து யோசிச்சுட்ருக்குறாங்க. அதுவும் வந்து மோட்டோ வ்ளாகிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுருக்குறாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் மோட்டோ வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் வந்து நல்ல விஷயந்தான். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, இப்போ நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, யூடியூப்பில் இருக்கிற கண்டென்ட்ஸ்லேயே ரொம்ப காஸ்ட்லியான கண்டென்ட்ஸில் மொதல் ரெண்டு கண்டென்ட் வந்து ஃபுட்டும் மோட்டோ வ்ளாகிங்கும் தான். பார்க்குறதுக்கு அசால்ட்டாக இருக்கும். இப்போ ஃபுட்டுன்றப்ப நம்ம டெய்லியும் ரெகுலராக நம்ம வெளில சாப்பிட்றோம்ல. ஒரு பெட்ரோல் போட்டு போயிடுவோமா? ஸோ ஃபுட்டு இப்போ வந்து ஃபுட்டு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து பேசிக்காக என்ன யோசிப்பாங்கன்னா, இப்போ நம்ம வந்து நல்லா சாப்பிட்றோம், நம்ம நிறையா கடையில் வாங்கி சாப்பிட்றோம், நிறைய இடத்துல சாப்பிட்றோம். ஸோ அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ஃபுட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், அது ஒரு வீடியோவாக பண்ணலாம், அது ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல இன்கம் கிடச்சிரும். நம்ம ரெகுலராக பண்ணுறது தானே, அதை வந்து வீடியோ மேக் பண்ணால் என்ன அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து மோட்டோ வாங்கிங், நம்ம ஊர் சுற்றுறோம், நல்லா தான் ஊர் சுற்றுறோம், பைக்லேயே தான் சுற்றுறோம், அதை பேசாமல் நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டால் என்ன, அந்த ஒரு மென்டாலிட்டி தான் வந்து வரும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பைக்குக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதுக்கே செலவு வந்து அத்துறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பைக் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு பைக்குமே ஒவ்வொரு மாதிரி விதவிதமாக நமக்கு டிசைன் டிசைனாக ஆப்பு வைக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் ஒன்று, அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ட்ராவல் பண்ணணும்னா பெட்ரோல் காசுன்னு ஒன்று, இதெல்லாம் போட்டு நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது எப்போயுமே நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கவே நடக்காது. ஆனாலுமே அதுவுமே கண்டென்ட்டாக மாறும். இருந்தாலும் ஒரு சில நேரம் டிசப்பாயின்மெண்ட்ஸ்ன்னு வர்றப்ப ஏன்டா ஆரம்பிச்சோன்ற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டும். இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம இப்போ வந்து ட்ராவல் பண்ணுறோம்ல, நம்ம பசுங்க பசுங்க எங்கேயாவது ஊர் சுற்றுறோம்ல, நம்ம அப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மென்டாலிட்டியோட ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, லைஃப் வந்து பொதுவாகவே வந்து எல்லாருக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா டக்குன்னு சடனாக சேஞ்ச் ஆகி ஸோ வேறு வேலையெல்லாம் வர ஆரம்பிக்கும், ட்ராவல் பண்ணுறது குறைய ஆரம்பிக்கும். அப்படின்றப்ப நமக்கு வீடியோஸ் போடுற இடம் லாக் ஆகும். இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ நான் வந்து பிகினர்ஸ்க்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஏன்னா நானே ஒரு பிகினர்ன்றனால இங்கே நான் பட்ட அடி மிதி உதை எல்லாத்தையும் நான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்கிட்ட கேட்குறாங்க, நம்ம நிறையா பேர் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ப்ரோ நீங்கள் பண்ணுறீங்கல்ல அதனால நானும் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. அந்த எனக்கு தெரிஞ்சு நான் அதுக்கே தனியாக ஒரு வீடியோ பண்ணணும். இதனால தான் நான் வந்து எல்லாட்டுமே சொல்கிறது என்னென்னா, ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டு விடுறாங்க. ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டு என்கிட்டலாம் எவனும் வந்துடாதீங்க. நான் எல்லாட்டையும் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், ஃபேன்ஸ்லாம் சொல்லக்கூடாது, ஃபேன்ஸ் கிடையாதுங்க, யாருமே யாருக்கும் ஃபேன்ஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங், அவ்வளவுதான். இப்போதைக்கு 6000, இப்போதைக்கு 6.6K ஃப்ரெண்ட்ஸ் கும்பல் இருக்கும் நம்ம கேங்கில். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்து வளரணுமே தவிர, இந்த ஃபேன்ஸு லொட்டு லொசுக்கு அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஸ்டாப் கண்டிஷன். ஐயோ, டாபிக் மாதிரி எங்கெங்கே போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன சொல்ல வந்தேன், ஸோ வந்து இப்போ நீங்கள் நார்மலாக வந்து வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது வீடியோஸ் போடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து ஓரளவுக்காவது வந்து கொஞ்சம் மேலே கொஞ்சம் நார்மலான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா,
ஆரம்பத்தில் டெய்லி ஒரு வீடியோஸ் போட்டுட்ருந்தேன், அடுத்து ஒரு 4-5 மாதத்துக்கு வீடியோஸே நான் போடல. ஏன்னா கண்டென்ட்டே இல்லை, என்ன பண்ண முடியும், ஊருக்குள்ளே எவ்வளோ தான் சுற்றுறது. நான் கொடைக்கானல் போயிட்டு வந்தேன், பார்த்தா அது ரொம்ப ட்ரையாக இருக்குது, சீசன் இல்லை, கேவலமாக இருந்துச்சு. அது எங்கே ட்ராவல் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா இல்லை அந்த இந்த சம்மர் சீசனில், என்ன பண்ணுறது, என்ன கண்டென்ட் பண்ணுறது, ஒன்றுமே ஐடியா இல்லை. இன்னொன்று காசு இல்லை, பெட்ரோல் போடுறதுக்கு, டியூ கட்டுறதுக்கு, என்ன பண்ணுறது, எதுவுமே இல்லை. இதுக்கு கூடால வந்து சர்வீஸ் வேறு வந்துருச்சு, சர்வீஸ்லாம் வந்து 1,000 ரூபா 2,000 ரூபான்னு மொத்த மொத்தமாக போகும். இத்தனைக்கும் இந்த சர்வீஸ்லாம் டிலே ஆச்சு இந்த வண்டிக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டியிருந்துச்சு. நீங்கள் வந்து இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல் விஷயம் எனக்கு காசு வேணும், நான் மாதம் மாதம் இவ்வளோ சம்பாதிக்கணும், அது வந்து ஸ்டார்டிங்லேயே எனக்கு இவ்வளோ கிடைக்கணும். கிடைக்கும், நல்ல காசே கிடைக்கும். நீங்கள் வந்து நல்லா போட்டிங்க, உங்களை வந்து ஆடியன்ஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத லெவலுக்கு நீங்கள் காசு கிடைக்கும். அது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நிறைய யூடியூபர்ஸை, நான் டெய்லி லைஃப்லேயே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த்து செகண்ட் மந்த்தே எனக்கு அவ்வளோ வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து மாத சம்பளம் மாதிரி நினச்சிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது வந்து நான் 1% கூட நான் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பேஷன் நீங்கள் போடணும், ஏன்னா பிடிச்சிருக்கு இந்த விஷயம், அதை நான் செய்ய போகிறேன் அப்படி நினச்சிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து எங்கேயோ போயிடலாம். அதே மாதிரி தான் இந்த ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் வந்து நிறையா பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் அதே தான். இப்போ நம்ம வந்து ரெகுலராக நம்ம பிரியாணி சாப்பிட்ற ஆளாக இருப்பாங்க, பிரியாணி சாப்பிடுவாங்க, இல்லை பக்கத்து கடையில் எங்கேயாவது சுற்றி ஊருக்குள்ளே தெருவில் இருக்கிறத சுற்றி சுற்றி சாப்பிட்றவங்களாக இருப்பாங்க. நம்ம தான் நிறையா கடையில் சாப்பிட்றோம்ல அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் தான் உள்ளே வருவாங்க. ஆனால் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேட்டு, தினசு தினசாக இருக்கும். ஒரு வீடியோவுக்கு வெறும் ஒரே ஒரு புரோட்டாவை மட்டும் காமிச்சா கேவலமாக இருக்கும், யாருமே பார்க்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு வீடியோவுக்கு ஒரு 4-5 ஐட்டமாக அது வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோஸ்லாம் வந்து ஃபுட்டு வீடியோ சொன்னால் எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி வீக்லி ஒன்ஸ் போடணும். அப்படின்னா மாதத்துக்கு 4 வீடியோ போடணும், 4 வீடியோ. ஒரு வீடியோலேயே வந்து எப்படி பார்த்தாலும் இந்த அந்தான ஒரு கடையில் சாப்பிட்டா ஒரு 1,000 ரூபாயாவது குறைஞ்சது ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதத்துக்கு வீடியோஸ் பண்ணுறதுக்கு மட்டும் 4,000 ரூபா செலவு பண்ணணும். அப்படின்னா ஏதோ ஒரு மினிமமான ஒரு ரீச் கிடைக்கும். ஸோ மோட்டோ விலாகு ஃபுட்டு இன்னும் நிறையா இருக்குது. எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச கேட்டகரிஸில் எனக்கு இது மட்டும்தான் வந்து இருக்கிறதுலையே ரொம்ப 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 காஸ்ட்லியான கேட்டகரி. நிறைய செலவு பண்ணணும், இன்கம் எடுக்கலாம், ஆனால் செலவுன்றது அத்துக்கிட்டு போகும். நம்ம என்ன தான் இன்கம் எடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி செலவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த அந்த லெவலான ஒரு 2 கேட்டகரி தான் வந்து இப்போ நான் சொன்ன 2 கேட்டகரியுமே. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா இந்த வீடியோ பண்ணுறதுக்காண்டி நான் சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டேன், எனக்கு வேறு வேலை இருக்குது. நான் சும்மா வேறு ஒரு கடைக்கு போகணுன்றதுக்காண்டி போய்கிட்டிருக்கேன், அதே நேரத்தில் இந்த விலாகையும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு வழி இல்லை, இது கொஞ்சம் அழகழகாக காமிக்கணும், வித்தியாச வித்தியாசமாக ஏதாவது லொக்கேஷன்ஸ்லாம் போகணும், அங்கே வச்சு இந்த மாதிரி உக்காந்து கேமரா முன்னாடி பேசி வீடியோஸ் பண்ணோம்னா டைம் சுத்தமாக கிடையாது. அடுத்த வேலை இருக்குது, அதை வேற போய் பார்க்கணும். இப்போ கடைக்கு வேறு போகணும். இப்போ இவ்வளோத்தை வச்சுக்கிட்டு நான் தனியாக எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக ஒரு லேக் பக்கத்தில் பச்சை பசேர்னு உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா ஏன் நாள் விளங்கிடும். அதனால் இப்படி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு முதல் மாதமே நல்லா அடி வாங்குவீங்க. அடி வாங்கினா தான் தெரியும். இப்போ நான் என்ன சொன்னாலும் வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நல்ல பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட், ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு தான். ஏன்னா நம்ம சேனல் எப்போயுமே ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு தான்.
ஸோ நம்மளும் இதே மாதிரி பண்ணோம்னா ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் உள்ளே வந்துடாதீங்க. இதுக்கு வந்து டார்க்கர் சைடு வந்து பெருசு, என்டர்டெயின்மெண்ட்டுன்றதை தாண்டி பின்னாடி டார்க்கர் சைடு வந்து ஸ்டார்டிங்கில் பெருசு. அப்புறம் நம்ம ஃபேமிலி பெருக 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 நமக்கு ஓரளவுக்கு இன்கம் பெருசாச்சு அப்படின்னா அந்த டார்க்கர் சைடு குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அது என்றைக்கும் போகாது, நமக்கு அந்த டார்க்கர் சைடு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ மக்களே, நான் வந்து ஒரு ஒரு அட்வைஸாக ஒரு பிகினராக நான் பட்ட அடியை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ ஆனாலுமே வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்லாம் நான் எதுவும் சொல்லலை, ஸ்டார்ட் பண்ணுங்கள் தாராளமாக. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஸோ இதுக்கெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். சேர்ந்து ரைடு பண்ணுவோம்னா கூட சொல்லுங்கள், சேர்ந்தும் ரைட் பண்ணலாம். மணி தான் முக்கியம், அமௌண்ட்டு தான் ஃபஸ்ட்டு அப்படி நினச்சிட்டு மட்டும் உள்ளே வந்துடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த மைண்டில் உள்ளே வந்தாலே வந்து நமக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு, எல்லாருக்குமே டிசப்பாயின்மெண்ட் தான் தாக்கும். ஸோ டிசப்பாயின்மெண்ட்ஸாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அடுத்து இதை வந்து கண்டினியூ பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப வந்து காசு ஃபஸ்ட்டு அப்படி நினச்சிட்டு மட்டும் உள்ளே வராதிங்க. ஸோ நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சது, நான் பட்டது எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க, நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். ஓ பரட்டா.